ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. இன்னைக்கு நம்ம கிராமர் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கெடியூல்ல நான் உங்களுக்கு இன்னொரு டாபிக் கொடுத்துருந்துருப்பேன். ஆல்ரெடி நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுவுமே உங்களுக்கு இந்த வார ஸ்கெடியூல்ல இருக்கிற டாபிக். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அது வந்து நம்ம இந்த வீடியோ இந்த ஒரு பார்ட்லயே வந்து நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இதுலயுமே வந்து உங்களுக்கு நான் ரெண்டு PDF வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ் வாட் இஸ் சஃபிக்ஸ்ன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நியூ புக்ல, நியூ இங்கிலீஷ் புக்ஸ்ல வந்து 6th to 10th வரைக்கும் எங்கெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டு அதுக்குண்டான ஆன்சர் கீயுமே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட் மெட்டீரியல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உண்டான எல்லா மெட்டீரியலுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாபிக்ல வந்து அந்த மெட்டீரியல்ல வந்து நம்மளோட டாபிக் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸுமே இருக்கு. ஸோ அதுல இருந்து எடுத்த மெட்டீரியல் தான் இது. ஓகேங்களா, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸோட மெட்டீரியல் தான் இது. ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்க்கு ரெண்டு மெட்டீரியல் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறமா இருக்கிற அதோடைய எக்ஸாம்பிள் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ், வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு வேர்ட் இருக்கும் ஓகேங்களா, அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாவும் இருக்கும் இல்லைன்னா மீனிங்லெஸ் வேர்டாவும் இருக்கலாம். சரிங்களா, அப்படி இருக்கும்போது ஒரு அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டை போட்டு நம்ம மீனிங்ஃபுல் வேர்டா கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, அதுதான் என்னதுன்னா ப்ரிஃபிக்ஸ். புரியுதுங்களா, இட் மீன்ஸ் சம்திங் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு பிஃபோர் த மீனிங் ஆர் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ் டு மேக் இட் ஆஸ் அ கம்ப்ளீட் மீனிங், அதுதான் என்னது ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு உண்டான மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த அது எதுக்காக எந்த வேர்டுக்கு முன்னாடி போடுறது நம்ம ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸோ அது மாதிரி தான் சில ப்ரிஃபிக்ஸோட மீனிங் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். ப்ரீ அப்படின்னா பிஃபோர், அண்ட்னா நாட் இல்லைன்னா அகெயின்ஸ்ட், கான்ட்ரானா அகெயின்ஸ்ட், கவுண்டர்னா ஆப்போசிட், ஃபோர்னா பிஃபோர், நெக்ஸ்ட் டயானா பாசிங் த்ரூ ஆர் அக்ராஸ், பேன்னா பிரிட்டைனிங் டு ஆல், லெஸ்னா டு அ லெஸ்ஸர் எக்ஸ்டென்ட். இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் வேர்டோட மீனிங் ஓகேங்களா. இது தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டை வச்சு நம்ம ஈஸியா வேர்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரிஃபிக்ஸ் வேர்டை வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்க, ரிலையபிள் அப்படின்னா அன்ரிலையபிள், கைண்ட் அன்கைண்ட், பயோகிராஃபினா ஆட்டோபயோகிராஃபி, மீட்டர் டயாமீட்டர், ஓவர் திங்கிங் அதாவது திங்கிங் ஓவர் திங்கிங், ஃபோன் டெலஃபோன், இம்போஸ் சூப்பர் இம்போஸ், கண்டக்டர் செமி கண்டக்டர். புரியுதுங்களா, கண்டக்டர் செமி கண்டக்டர். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிஃபிக்ஸோட எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னா, ஒரு மீனிங் மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ் வேர்ட் ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் ஆட் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கா அந்த வேர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ் இதே வந்து சஃபிக்ஸ்னா பின்னாடி. பின்னாடி ஒரு வேர்ட் ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது சஃபிக்ஸ். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ சஃபிக்ஸ்னா என்ன, It means something has to be fixed at last of a word. Okay, to give a meaningful word. அதுதான் என்னது suffix. Prefixனா முன்னாடி ஒரு word add பண்ணி ஒரு complete meaning வரும். Suffixனா பின்னாடி அந்த word add பண்ணி நமக்கு ஒரு complete word வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது suffix, முன்னாடி இருந்துச்சுன்னா அது prefix. Okay, அதே மாதிரி suffixோட சம் மீனிங் பார்க்கலாம். Let, அதுக்கு இண்டிகேட்ஸ் வந்து smallness. Lie, express capability. ETTE, அதுனா to refuse something small or tiny. LY வந்து changing adjective into adverb. So letக்கு வந்து பாருங்க booklet, ILEக்கு பாருங்க fragile, ETTE வந்து kitchenette, LYக்கு வந்து slowly. புரியுதுங்களா, so இது மாதிரி நமக்கு suffixக்கு சில meaningful suffix இருக்கு. அதுக்கு example பாருங்களேன், terror, இங்க போய் இங்க என்ன போட்டிருக்காங்க, ISM சேர்த்து டெரரிசம், நெய்பர் இங்க ஹுட் போட்டு நெய்பர்ஹுட்,
டிக்ஷன், இங்க ஏஆர்வி போட்டு டிக்ஷனரி. நெக்ஸ்ட் ஃபோர், நூன் போட்டு ஃபோர் நூன். ஸ்லேவ், ஆர்வை போட்டு ஸ்லேவரி. ப்ரிஃபர், ஏபிள் போட்டு ப்ரிஃபரபிள். ஆவ், ஆஃபுல், ஸோ எஃப்யூஎல் போட்டு ஆஃபுல். இம்ப்ரெஸ், இம்ப்ரெஷன், ஐஓஎன் போட்டு இம்ப்ரெஷன். புரியுதுங்களா? சஃபிக்ஸோ ப்ரிஃபிக்ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எந்த வேர்டு வந்து சூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு, இதுல அந்த மாதிரிதான் ஒரு நாலு வேர்ட் கொடுத்துட்டு எது வந்து இதுக்கு கரெக்டான வேர்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு ஷூட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட், இப்ப நம்ம பார்க்க போறது வந்து எந்தெந்த புக்ல வந்து நமக்கு சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க நியூ புக்ல. ஓகேங்களா? சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த ஒரே ஒரு டாபிக் இந்த ஒரே ஒரு இதுல மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு எல்வை வந்து எந்த வேர்டுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம், அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இட் வில் நாட் பாசிபிள் வித் ஆல் த வேர்ட்ஸ், எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து எல்வை போட முடியாது, எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது இட் இஸ் சம்திங் லைக் அ சஃபிக்ஸ் தான், பின்னாடி நம்ம ஆட் பண்றோம் எல்வை. ஓகேங்களா? ஸோ இப்ப எந்தெந்த வேர்டுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க, லோன் பிளஸ் எல்வை லோன்லி. ஸோ பிளாசம்க்கு நம்ம சேர்க்க முடியாது, ஃபர்டைலுக்கு சேர்க்க முடியாது, விக்ரஸ்க்கு சேர்க்கலாம் விக்ரஸ்லி, அதே மாதிரி பிளேஸ்க்கு சேர்க்க முடியாது, ஆனா கான்ஸ்டன்ட்க்கு சேர்க்கலாம் கான்ஸ்டன்ட்லி, கம்ப்ளீட்க்கு சேர்க்கலாம் கம்ப்ளீட்லி, ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்லி, அன்லைக் அன்லைக்லி, கிரேட் கிரேட்லி, கிராஸ்க்கு சேர்க்க முடியாது, இமீடியட் இமீடியட்லி, ப்ராட் ப்ராட்லி. ஸோ எந்தெந்த வேர்ட்கெல்லாம் சேர்க்க முடியும்ட்டு அது மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஆன்சர்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறமா செவன்த்ல வந்து நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கிடையவே இல்லை, கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா எயித்துல செகண்ட் டேர்ம்ல ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன, அது எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ரிஃபிக்ஸ் இஸ் அண்ட் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். இப்ப இந்த ரூட் வேர்ட் அப்படின்றது வந்து இப்ப நம்ம ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ற வேர்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ், ஆனா அந்த வேர்டு இருக்கு தெரியுமா அதுதான் என்னது ரூட் வேர்டு. அந்த ரூட் வேர்டை வச்சு அந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு நியூ வேர்டு கிடைக்கும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ரைட்ன்றது வந்து ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் என்னது ரீ ரைட், அப்போ நமக்கு ஒரு நியூ வேர்ட் கிடைச்சிருச்சு. சைக்கிள்ன்றது வந்து ஒரு நியூ ரூட் வேர்டு, அப்ப அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து பை போட்டு நம்ம பை சைக்கிள். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, எக்ஸ்பெக்டட் அப்படின்றது வந்து ஒரு ரூட் வேர்டு, அன் போட்டு ப்ரிஃபிக்ஸ்ல அன்எக்ஸ்பெக்டட், அது ஒரு நியூ வேர்டா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நான் ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து சில மீனிங்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன்ல, இவங்க புக்கில் வந்து சில மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரிஃபிக்ஸோட மீனிங் பாருங்க, ரீனா அகெயின், அன்னா நாட், ப்ரீனா பிஃபோர், டிஸ்னா நாட், இம்னாலும் நாட்டு, நான்னாலும் நாட்டு தான், மிஸ்னா ராங். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, ரீ ரைட், அன்கைண்ட், ப்ரீ ரீடிங், டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள், நான் சென்ஸ், மிஸ்பிஹேவ். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்லயே வந்து சிலது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட் இன் த பாக்ஸஸ். அப்ப இந்த பாக்ஸ்லயே நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியதுதான் ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் என்னென்ன, அன்னு ரீ டிஸ் அன்னு சே ரீ ரீ டிஸ் யூஎன் அன் யூஎன் அன் யூஎன் அன் டிஸ் டிஸ்க்ளோஸ், அவ்வளவுதாங்க. இதுதான் இந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட், அதுக்கப்புறமே நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சஃபிக்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதுவுமே ஒரு அஃபிக்ஸ் தான், ஆனால் இந்த ரூட் வேர்டுக்கு அப்புறமா பிளேஸ் பண்ணுறது தான் சஃபிக்ஸ், அதாவது அட் த லாஸ்ட். இப்போ பாருங்க, ரூட் வேர்ட் ஹாப்பி, சஃபிக்ஸ்னா ஹாப்பினஸ். கலர் வந்து ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் வந்து ஃபுல் போட்டு கலர்ஃபுல் நியூ வேர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் வந்து ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் வந்து ஷிப்பு, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நியூ வேர்டாக மாறிடுச்சு. இது மாதிரி சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபேட், ஃபேட் பிளஸ் இஆர் ஃபேட்டர், யூஸ் பிளஸ் லெஸ் யூஸ்லெஸ், டிரைவ் பிளஸ் ஐஎன்ஜி டிரைவிங், பியூட்டி பிளஸ் ஃபுல் பியூட்டிஃபுல், சேஞ்ச் பிளஸ் ஏபிள் சேஞ்சபிள், லை பிளஸ் ஐஎன்ஜி லையிங். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு சில இது ஒரு டேபிளோ காலம் கொடுத்துட்டு ஒரு நிறைய பாக்ஸில் நிறைய சஃபிக்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டுமே இருக்கு, உங்களுக்கு ரூட் வேர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த ரூட் வேர்டுக்கு எது சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த எக்ஸசைஸ். மிஸ் கால், நெக்ஸ்ட் சப் கேட்டகரி, இம்ப்ராப்பர், ஈக்குவலி, கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்ட், டிஸ்கம்ஃபர்ட்,
ஓகேங்களா, இல்லைன்னா கம்ஃபர்டபுளும் வரலாம், கம்ஃபர்டபுளும் வரலாம், டிஸ்கம்ஃபர்ட்டும் வரலாம். ஆனா இங்க முன்னாடி கொடுக்கல ரூட் வேர்ட், அப்புறமா தான் கொடுத்துருக்காங்க. அதனால கம்ஃபர்டபுள், அப்புறமா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், சக்சஸ்ஃபுல், அதுக்கப்புறமா ட்ரை கலர், அப்புறமா நியூலி, அவ்வளவுதாங்க. இதுக்கு ஆன்சரும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நைன்த்து, இது வந்து எயித்துல ஓகேங்களா, நைன்த்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்ல நியூ புக்ல இருக்கு, அகெயின் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரொம்ப சின்னதா தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னா ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு வேர்டு நீங்களே ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியா எல்லாமே, நம்ம இந்த இந்த வேர்டு எல்லாமே வந்து நம்ம முன்னாடி இருக்க இதுலயே நம்ம கவர் பண்ணதுனால நான் இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு நான் கொடுக்கல ஓகேங்களா. இதோட நம்ம என்ன எங்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல போறோம். அதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அஃபிக்ஸ் அப்படின்ட்டு. அஃபிசேஷன்னா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஒரு ஒரு புது வேர்ட ஃபார்ம் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து அஃபிசேஷன். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் அஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்ட்டு ரெண்டு இருக்கு. ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு புது வேர்டை வந்து முன்னாடி ஆட் பண்ணா, அதாவது ஒரு ஒரு வேர்டை முன்னாடி ஆட் பண்ணா ரூட் வேர்டோட அது வந்து ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டோட பின்னாடி ஆட் பண்ணா அது சஃபிக்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த வேர்ட் அண்ட் பிகினிங் ஆஃப் த வேர்ட் ஓகேங்களா. இதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னதுன்னா இல்லிட்ரேட், டிஸ்குவாலிஃபை, சூப்பர் நேச்சுரல், சப்மர்பன், மால் நியூட்ரிஷன். சஃபிக்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள், சைல்ட்ஹுட், எபிலிட்டி, எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லேவிஷ். ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா சில எக்ஸசைசஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸோட ஆன்சர் கீயும் நான் இங்கே உங்களுக்கு ஃபார்ம், அதாவது தனியாகவே நான் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் அப்ராப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குது அதோட ஆன்சர் தான் இங்கே ஓகேங்களா. அக்யூரேட் வந்து ரூட் வேர்ட், நம்ம இன்அக்யூரேட் போட்டு ஒரு புது வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ், ப்ராக்டிசபிள், டெக்னாலஜி, டெக்னாலஜிக்கல், ஃபேஷன், ஃபேஷனபிள், டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட்லி, சைல்டு, சைல்டுஹுட், நேஷனல், மல்டிநேஷனல், ஆரிஜின், ஆரிஜினல், என்ஜாய், என்ஜாய்மெண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறமா செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சென்டென்சஸ் ஆஃப் இயர் ஓன் யூசிங் எனி ஃபைவ் நியூலி ஃபார்ம்டு வேர்ட். ஸோ நமக்கு வந்து இந்த அஞ்சு வேர்ட், பத்து வேர்ட் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு ஃபைவ் வேர்ட் எடுத்து நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சும்மா நானும் ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன், உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலுமே வந்து நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பை ஆடிங் அப்ராப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் டு த வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு எட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹீ வாஸ் ஸ்லீப்பிங் டேஸ் இன் இஸ் கவுச், பிராக்கெட்ல கம்ஃபர்ட் இருக்கு, அப்ப கம்ஃபர்டபிளி இன் இஸ் கவுச். நெக்ஸ்ட் காவியா ரைட்ஸ் டேஷ் டு ஸ்கூல், பிராக்கெட்ல சைக்கிள் ரூட் வேர்டு, அப்ப பைசைக்கிள் டு ஸ்கூல். தேர் ஆர் ஒன்லி அ டேஷ் ஆஃப் பீப்புள் இன் த தியேட்டர், ஹேண்ட்னு இருக்கு, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இட் இஸ் டேஷ் டு கட் சாண்டல்வுட் ட்ரீ, இட் இஸ் இல்லீகல் டு கட் சாண்டல்வுட் ட்ரீஸ். த டேஷ் of the president has been expected for the last half an hour. The arrival, arrive nu kuduthirukanga, the arrival of the president okayla. The man behaved dash in front of the crowd, the man behaved normally abnormally okayla, illana normally nu podalam illa abnormally nu podalam okayla, rendu irukku idhukku. So in the abnormally na vandu ungalku idu varum edhu புது வேர்டு தான் அதுவுமே, அப்பு போட்டு இங்க எல்வை சேர்ப்போம். இங்க நார்மலின்றது வந்து வெறும் சஃபிக்ஸ்ல மட்டும் சேர்க்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்வாதி ஹேட் டு டேஷ் ஆஃப் விசிட்டிங் த டாக்டர், ஸ்வாதி ஹேட் நோ இன்டென்ஷன் ஆஃப் விசிட்டிங் டு டாக்டர். நெக்ஸ்ட் த பாக்டீரியா ஆர் சோ ஸ்மால் தட் யூ நீட் டேஷ் டு சீ தம், த பாக்டீரியா ஆர் சோ ஸ்மால் தட் யூ நீட் அ மைக்ரோஸ்கோப், ஸ்கோப்னு கொடுத்துருக்காங்க, மைக்ரோஸ்கோப் டு சீ தம். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை அந்த அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் அங்கே ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளோதான் இருக்குது உங்களுக்கு புக்லேயுமே. இதை விட உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் புக்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாகவும் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸோட PDF-ஐயும் நான் ஷேர் பண்ணுறேன், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட PDF-ஐயும் ஷேர் பண்ணுறேன், என்னுடைய நோட்ஸையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோல்டராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு
நான் உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன், அது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் நான் உங்களுக்கு கொஸ்டினாக எடுக்க போறேன். அதோடைய ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட பிளாக்ல நாளையிலிருந்து வரும். கண்டிப்பா பிளாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அதனுடைய அப்டேட் நாளைக்கு உங்களுக்கு நான் தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்க ஷோபா ஃப்ரம் கிருஷ்ணோபா அகாடமி. தேங்க்யூ.